ஆம்னியர்களை தற்போது கிடைத்து விசேட செய்து ஒரு இணைத்துக் இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய ஈராக்கிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைத்தளம் ஒன்றின் மீது இப்போது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது சில மனித முன்னர் இந்த இடம்பெற்ற இந்த தாக்குதலிலே இந்த அமெரிக்காவினுடைய பல ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துணைக்கிழமை உறுதி செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் இந்த பாதுகாப்பு தளம் மீது அதாவது அல் ஆசாத் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு படைத்தளம் ஈராக்கில் இருக்கிறது இதன் மீது ஈரானிலிருந்து ஆதரவு பெற்று இயங்குகின்ற ஒரு கிளர்ச்சிக்குழு தான் இருக்கிறது என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் அதற்கு காரணம் ஒரு மாத காலத்திற்கு முன்பதாக கூட ஒரு ட்ரோன் தாக்குதலை அவர்கள்தான் தான் நடாத்தியிருந்தார்கள் எனவே இப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போது பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணிக்கு காலம்தான் இருக்கிறது அந்த காலப்பகுதிக்குள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தும் என்று ஆனால் உண்மையில் இப்போது அந்த எண்ணம் அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இந்த தாக்குதலிலே அமெரிக்க தரப்பு கூறுகிறது பல ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் எதிர்பாராத தருணத்தில் வந்த தாக்குதல் என்பதனால் ஆனால் உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்க கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் எந்த தரப்பும் அதனை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் குறிப்பிட்ட கிளர்ச்சி குழு அதாவது ஹவுதி கிரவுடு தொடர்புகளை பேணுகின்ற கிளர்ச்சி குழு என்று கூட சொல்லலாம் அல்லது ஈரானிலிருந்து ஆதரவு பெற்று இயங்குகின்ற கிளர்ச்சி குழு என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் இந்த தேவுகணை அதாவது ராக்கெட்டு மூலமான தாக்குதலாக தான் இது நடாத்தப்பட்டிருக்கிறது இரண்டு ராக்கெட் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன அதிலே இப்போது காயமடைவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போதிலும் கூட வேறு கட்டிடங்களுக்கு அல்லது உயிராபத்துகள் தொடர்பான சேத விவரங்கள் இதுவரை அமெரிக்க தரப்பினராலோ அல்லது தாக்குதலை நடாத்திய தரப்பினராலோ வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் பெரும்பாலும் அது ஒரு பாரிய சேதமாக இருக்கலாம் என்றுதான் என்ன தோன்றுகிறது ஏனென்றால் அமெரிக்கா கண்டிப்பாக காயமடைந்த விடயத்தை பெருதிப்படுத்தி பலர் காயமடைந்து விட்டார்கள் என்று உடனே அறிக்கை விடாது ஆனால் பல ராணுவ வீரர்கள் காயமடைந்து விட்டார்கள் என்ற ஒரு அறிக்கை வெளியாகின்றது என்றால் அதற்கு பின்னால் பலத்தை சேதம் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் என்ன தோன்றுகிறது ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆகவே அமெரிக்க தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது என்பதனை வைத்து தான் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தற்போது வரை எங்களால் இந்த விடயத்தை கூறக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது மத்திய தரை பிராந்தியத்தினுடைய கடல் பரப்புகளிலே குறிப்பாக செங்கடல் பிராந்தியத்திலே அல்லது ஈரானினுடைய தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பிராந்தியங்களில் தங்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது குறிப்பாக அதற்கான வித்தியாசமான முறையிலான அவர்களுடைய திட்டங்களும் அங்கே காணப்படுகின்றன குறிப்பாக அவர்களுடைய விமான தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் இன்னும் இதர போர்க்கப்பல்கள் என அனைத்துமே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இதே போல் அவர்களுடைய பாதுகாப்பு தரப்பினரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை வைத்து பார்க்கின்ற போது இப்போதைய நிலையில் தெளிவாக அமெரிக்கா இன்னென்ன சந்தேகங்களுக்கு அற்ற விடயங்களாக இன்னென்ன தாக்குதலில் இன்னென்ன விடயங்கள் எங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றனவா அல்லது காயமடைதலை தாண்டிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பில் தெரிவிக்காவிட்டாலும் இப்போது பல ராணுவ வீரர்கள் காயமடைந்து விட்டார்கள் என்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் வெளியேற்றிருக்கிறது